பிரிமியம் மீடிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய அந்த 12 அதிபதி வீடியோல இரண்டாவது நிலையாக, ஏற்கனவே வந்து 6, 8, 12 அதிபதிகளுடைய 6, 8 முழுமையா முடிச்சிட்டோம். 12 அதிபதி எந்தெந்த இடங்கள்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுல மேஷ லக்னத்தை மட்டும் போட்டோம், ரிஷப லக்னத்திற்கு போடல. இப்ப அந்த 12 சீரீஸை அடுத்தடுத்து ஒவ்வொரு இதாக பார்த்து விட்டு மேற்கொண்டு சில உதாரண ஜாதக விளக்கங்களை பார்க்கலாம். இப்பொழுது இறக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்படிங்கிற மாதிரி, நல்ல செலவா அசுப செலவா, எப்பொழுதும் கெட்ட செலவுகளை செய்து கொண்டிருக்கிறாரா நல்ல செலவுகளை செய்து கொண்டிருக்கிறாரா என்கின்ற தன்மைக்கெல்லாம் அந்த 12 அதிபதியை தான் நம்ம பார்க்கணும். 12 அதிபதி மிக முக்கியமான ஒரு கிரகம். 6, 8 போல அவர் வந்து ஒரு பாவர் கிடையாது. பாவராக இருந்தால் என்ன, சுபராக இருந்தால் என்ன அப்படின்ற ஒரு வித்தியாசமான சில அமைப்புகளில் தான் நம்ம 12 அதிபதியை நாம் பார்க்க முடியும். இங்கே ரிஷப லக்னத்திற்கு 12 அதிபதியாக செவ்வாய் வருகிறார். செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் ஆகாது. அதே நேரத்தில் செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் முதன்மையாக ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக இன்னொன்று சொன்னால், செவ்வாயுடைய மிகப்பெரிய விசேஷம் செவ்வாதோஷம். 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாதோஷம், 2 செவ்வாய் இருந்தால் செவ்வாதோஷம், 7 செவ்வாய் இருந்தால் செவ்வாதோஷம் நிச்சயமாக கிடையாது. அப்படி ஒரு செவ்வாதோஷம்ன்றது சொல்கிறாருனாலே அவர் பலவீனமான, ஞானம் குறைவான ஜோதிடர்னே அர்த்தம். அப்போ இங்கே மிக மிக முக்கியமாக 12 அதிபதியாக செவ்வாய் வரும் பொழுது ரிஷப லக்னத்திற்கு எப்படிப்பட்ட பலன்களை தருவார். நம்ம ஆரம்பத்திலே ஒன்று சொல்லியிருக்கிறோம், 3, 6, 10, 11 அவயோக கிரகங்கள். இதில் அந்த 3, 6, 10, 11 வந்து நட்பு நிலைமைகளில் அவர் இருந்தால், அதாவது 3, 6, 10, 11 ஆட்சி போன்ற நிலைமைகளில் அவர் இருந்தால், ஒரு அவயோகம் இருந்தால் நல்ல பலன்களை செய்யாது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஆக இங்கே இப்போது ரிஷப லக்ன கட்டம் வந்துவிட்டது. 12 அதிபதி ரிஷபத்திற்கு எப்படிப்பட்ட நல்ல தன்மைகளை கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருப்பார். இங்கே முதல் கட்டம் வந்துவிட்டது. 12 அதிபதி ரிஷபத்திற்கு நல்ல நிலையில் எங்கே இருப்பார்? 6, 10, 11 இடங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. 6, 10, 11 இதில் என்ன, சுபத்துவத்தின் அடிப்படையில் தான் பிரிச்சிருக்கிற இந்த இடங்களில் இயல்பாக இப்படியே இருக்கும் பொழுது செவ்வாயால் தொந்தரவுகள் இருக்காது. இந்த இடத்துல இப்படியே இருக்கும்போது செவ்வாயால் நல்ல பலன்கள் இருக்கும். என்னையா நல்ல பலன்கள், எத்தனை 1000 ஜாதகத்தை வேணாலும் வாங்கி பார்த்துங்க, அந்த நிலைமையில செவ்வாய் திசையும் சனி திசையும் நல்லது செய்யும். செவ்வாயும் சனியும் பாப காரகத்துவங்களை செய்யாமல் நல்ல ஆதிபத்தியங்களை நல்ல காரகத்துவங்களை செய்யும், நல்ல வகையில் செய்யும். சனிக்கிட்ட நல்ல காரகத்துவமே கிடையாது, அதை கூட வருமானம் கொடுக்கக்கூடிய வழியில் செய்வார். அப்ப இந்த இடத்துல பார்த்த மாதிரி ஓரளவுக்கு நல்ல நிலை, எப்பா இப்படி இல்லை இப்படி இல்லை, அந்த 3வது கட்டம் போடுவோம் இல்லையா, ஓரளவிற்கு நல்ல நிலைமை அப்படியே பார்த்துருங்க. ரிஷப லக்னத்திற்கு 3வது கட்டம் வந்து விட்டது. சிம்மத்தை எப்போவுமே சொல்லுவேன், சிம்மத்தின் மீது ஒரு தனி புரிதல் உண்டு. சிம்மத்தை போட்டிருக்கேன் இங்கே பாருங்க. இந்த இடத்துல அவர் திக்பலம் இழப்பார். பாவர்கள் திக்பலம் அடைவது நல்லது. இந்த இடத்துல திக்பலத்தை இழப்பார். ஆயினும் ஆட்சி உச்சத்தை விட அவருக்கு நல்ல சிநேகிதமான பாவகமாக சொல்லப்படக்கூடிய சிம்மத்தில் அவர் இருக்கிறார். சிம்மத்தின் மீது குரு, புதன், செவ்வாய் மூவருக்கும் ஒரு தனி புரிதல் உண்டு அப்படிங்கிறத அடிக்கடி சொல்கிறேன். அடுத்து அப்படியே நிறைவான அமைப்பு, கடுமையான பலவீனம். செவ்வாய்க்கு கடுமையான பலவீனம். செவ்வாய் என்ன பலவீனம், எல்லா இடத்துலையும் இதைத்தான் திருப்பி வருவேன். ஒரே நேரத்தில் அமாவாசை சந்திரன், சனி, ராகு, பலவீனம் அப்படின்னாலே செவ்வாய் சனி சேர்ந்துட்டாலே பலவீனம். எந்த இடத்திலும் செவ்வாய் சனி ஒன்றாக சேரக்கூடாது, இருக்கும் தளம் கெட்டு போயிடும், சுபத்துவம் இல்லாமல் தான். 2வது வீட்லையும் இருக்கக்கூடாது. ஒருவேளை 2வது வீட்டில் செவ்வாயோ சனியோ ஆட்சியாக இருக்கிறாங்க, இன்னும் திங்கு திங்குன்னு ஆடுவாங்க. மகர லக்னம் செவ்வாய் 2 ஆட்சி, இது சனி 2 ஆட்சி, அங்கேயே செவ்வாய் இருக்கிறார், சர்வமும் நாசத்து. மீண்டும் அடுத்து மிதுன நக்கலத்திற்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.